ஜப்பான்ல கின்சுகி அப்படின்ற ஒரு ஆர்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த ஆர்ட் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிற ஒரு பிளேட்டோ, ஒரு பவுலோ, ஒரு டீ கப்போ கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா அதன் மூலியமாக தான் இந்த ஆர்ட் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக ஒரு கப்போ ஒரு பிளேட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே எடுத்து தூக்கி போட்டுருவோம். இல்லை சில சமயம் அதை நம்ம ஒட்ட கூட செய்வோம். அப்படி ஒட்டுறதுக்கு பயன்படுத்துகிற பசையை தங்கத்தின் மூலியமாகவும் வெள்ளி மூலியமாகவும் செஞ்சு அதை அவங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒட்டினதுக்கப்புறம் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாயிடுது. அவ்வளவு நாள் சாப்பிட்றதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த விலை குறைவான பிளேட்டோ அந்த பொருளோ இப்படி தங்கத்தின் மூலியமாக வெள்ளியின் மூலியமாக ஒட்டினதுக்கப்புறம் ஒரு ஆர்ட்டாக மாறிடுது, ஒரு விலை உயர்ந்த பொருளாக மாறிடுது, ஒரு கபோர்டில் வைக்க வேண்டிய ஒரு பொருளாக மாறிடுது. இப்படி உருவான பொருளை தான் அவங்க கின்சுகின்னு சொல்கிறாங்க. ரொம்ப விலை உயர்ந்த ஒரு ஆர்ட்டாகவே அது பார்க்கப்படுது. இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்குது. நம்ம எல்லாருமே உடையக்கூடியவங்க தான். இந்த உலகத்தில் உடைஞ்சி போகாத ஒரு ஆள் கூட கிடையாது. நோ ஒன் இஸ் அன்பிரேக்கபிள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே ஏதோ ஒரு சூழலில் உடைஞ்சி போகக்கூடிய ஆள் தான். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற்றோமா, நம்ம ஒரு ஹீரோவாக இருக்கோமா அப்படின்றது எதை பொறுத்து அமையுது? நம்ம உடைஞ்சி போகிறோமா இல்லையான்றதை பொறுத்து அமையல, உடைஞ்சி போனதுக்கப்புறம் எப்படி எந்திரிச்சு வரோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றின்றது தீர்மானிக்கப்படுது. ஸ்டாய்க் ஃபிலாசபி இந்த விஷயத்தை தான் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தோற்று போகிறீங்களா, உடஞ்சி போகிறீங்களா, உங்களுக்கு செட்பேக்ஸ் வருதா, அதை பற்றிலாம் அது கவலைப்பட்டதே கிடையாது. அதை பற்றி ஒரு இடத்துல கூட எந்த ஒரு ஸ்டாய்க் ஃபிலாசபர்ஸும் பேசினதே கிடையாது. அவங்க பேசுகிற விஷயம் எல்லாமே உங்களால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்து தான். உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, உங்களை நீங்கள் எப்படி ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க, எப்படி நீங்கள் எந்திரிச்சு வரீங்க தோற்று போனாலோ, எப்படிப்பட்ட பாடத்தை கற்றுக்கிறீங்க, அந்த தோல்வியின் மூலியமாக உங்களை நீங்கள் எதிர்காலத்துக்கு எப்படி தயார் பண்ணிக்கிறீங்க, தோற்று போகிறப்ப அடுத்தவங்கள்ட்ட எப்படி உதவி கேட்குறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் ஸ்டாய்க் ஃபிலாசபி அப்படின்றதே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ தோற்று போகிறதோ, லைஃப்பில் ஒரு செட்பேக்ஸ் வரதோ, ஒரு கடினமான சூழல் வரதோ ரொம்ப ரொம்ப சகஜம். அதெல்லாம் வரவே கூடாதுன்னு கிடையாது, அது கண்டிப்பாக வரதான் போகுது. ஆனால் இன்னும் ஆழமாக யோசித்து பார்த்தா அப்படிப்பட்ட சூழல்கள் கட்டாயம் நமக்கு வேணும் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். எப்போல்லாம் உடஞ்சி போகிறோமோ அப்போ தான் நம்ம ஒரு கின்சுகியாக வரோம், அப்போ தான் ஒரு வேல்யூபிளான ஒரு மனிதராக நம்மளும் மாறுறோம். ஸோ லைஃப்பில் செட்பேக்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்காதீங்க. எப்போவுமே நிறைய செட்பேக்ஸ் வரட்டும், நிறைய ஃபெயிலியர் வரட்டும், ஒவ்வொரு ஃபெயிலியர்லேருந்தும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு கின்சுகியாக கண்டிப்பாக இருப்பீங்க. நமக்கு முன்னாடி இருக்கிற பல படைப்புகளும் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாமே நிறைய தோல்விக்கு அப்புறம்தான் உருவானது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக அது எல்லாமே நிறைய தோல்விகளால் தான் உருவானது. தோல்விகளை தாண்டி அது உருவாகலை, தோல்விகளால் தான் அது எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை தோற்று போகலன்னா இந்த படைப்புகள்லாம் நமக்கு முன்னாடி கண்டிப்பாக இருந்திருக்காது. ஸோ லைஃப்பில் நிறைய தோல்விகள் வந்தாலும், நிறைய கடினமான சூழல்கள் வந்தாலும் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட கற்றுக்கணும். நம்மளை நம்ம ஒரு கின்சுகியாக மாற்றிக்கணும், நம்மளை நம்ம ஒரு வேல்யூபிளான மனிதர்களாக மாற்றிக்கணும். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.